ஆலோவேரா கற்றாழை, ஆலோவேரா க்ரீம், ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் அண்ட் ஆலோவேரா சோப்ஸ்னு இந்த ஆலோவேராவை உடம்போட வெளிப்புற பகுதிக்காக அப்ளை பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த அப்ளை பண்ணால் ட்ரைனஸ் போகும்னு, டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும்னு இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் இந்த ஆலோவேரா அதெல்லாம் தாண்டி நம்ம இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செரிமான கோளாறு கெட்டியான உணவு சாப்பிட்றதுனால, முக்கியமாக நான்வெஜ் எண்ணெயில் சமைச்ச உணவு அதிகமாக சாப்பிட்றதுனால வரும். சாப்பிடும்போதே நம்ம எந்த அளவுக்கு சூ பண்ணி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் நிறைய பேர் இந்த காலத்தில் அதை பண்ணுறதே இல்லை. 1-3 ounce தண்ணியில் போட்டோ இல்லை மோரில் கலந்து டெய்லி குடித்தா செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்பைசி ஃபுட் ஆர் பிரியாணி சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல் வரும்னு சொல்வாங்க. அவங்க ஜெலுசில் ஆர் சோடா மாதிரி குடிக்கிறதுக்கு ஆலோவேரா தாராளமாக குடிக்கலாம். செரிமான கோளாறு மாதிரியே இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் எல்லா வயசு ஆளுங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. முக்கியமாக ஐடியில் வேலை செய்கிறவங்க, கேப் ஓட்டர், டிரைவர்ஸ், உட்காந்து உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்காதவங்களுக்கும், நார்மலாகவே ஹீட் பாடி அதாவது உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆலோவேரா எடுத்துக்கும் போது ரொம்ப கம்மியான அளவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் உங்கள் உடம்புக்கு செட் ஆனதும் நீங்கள் ரெகுலராக ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. சுகருன்ற ஒன்று எல்லாருக்கும் வரும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கே எல்லா மக்களும் வந்துட்டாங்க. இந்த ஆலோவேரா நம்ம தினமும் எடுத்துக்கிறதுனால ப்ரீ டயாபட்டிஸ் அண்ட் Type 2 diabetes பேஷண்ட்டோட சுகர் லெவல் இம்ப்ரூவ் பண்ணும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ரொம்ப ஹை சுகர் இருக்கிறவங்க இந்த ஆலோவேராவை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது. டீத் கம் இஷ்யூஸ் அதாவது ஈறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இது தீர்வு தருது. ஆலோவேரா ஜெல்ல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட்ஸ் பாக்டீரியாவை தடுக்கிற எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆலோவேரா ஜெல்ல ஒரு டூத் பேஸ்டாகவும் இல்லை மவுத் வாஷாகவும் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம உடம்புல இருக்கிற கழிவை தினமும் வெளியேற்றுறதுனால நம்ம குடல் சுத்தமாகுதோ, அதே மாதிரி தான் நம்மளோட லிவரில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியே எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஆலோவேரா ஜூஸை குடிக்கிறதுனால லிவருக்கு தேவையான நியூட்ரிஷன் இது கொடுக்கும். நம்ம ஊரில் இந்த செடி ரொம்ப சாதாரணமாக வளரும். வீட்டில் நிறைய செடி வளர்க்குற முக்காவாசி பேர் கண்டிப்பாக இந்த ஆலோவேராவையும் வச்சுருப்பாங்க. ஆனால் யாருமே அதை முழுசாக யூஸ் பண்ணுறது இல்லைன்றது தான் ரொம்ப சோகமான விஷயமே. இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கிட்ட காஸ்மெட்டிக், ஃபார்மாசூட்டிக்கல் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இதை வச்சு கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதோட ஒரு வருஷத்துக்கான மார்க்கெட் மட்டும் $13 billion, இந்திய மதிப்பில் 80,000 crore மேலே. ஆலோவேரால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ் இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஆலோவேரா பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.